அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான டாபிக். 12வதுல நம்ம படிக்கும்போது இந்த க்வெஸ்சன் மட்டும் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு டாபிக். அப்படியே வந்தாலும் இதை சாய்ஸ்ல விடணும் அப்படின்னு நினைச்ச ஒரு டாபிக். பல ட்ரோல் வீடியோக்கள் இந்த டாபிக்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனா இந்த டாபிக்கு பின்னாடி ஹிரோஷிமா நகாசாக்கியில ஏன் ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு வெடிச்சது அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. வாங்க டாபிக் உள்ள போலாம். E=mc2. நிறைய பேருக்கு இதோட ஃபுல் டெரிவேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு இது யார் சொன்னா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு E=mc2 அப்படிங்கிற ஒரு சத்தத்தை மட்டும் நம்ம கேட்டிருக்கலாம். அப்படி ஒரு ஈக்குவேஷன் தான் E=mc2. இந்த E=mc2 ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு டெஃபினேஷனில் இதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது எனக்கு வந்து E=mc அப்படிங்கிற மாதிரி ஈஸியாகலாம் வந்து டெஃபினேஷன் கொடுக்க தெரியாது. நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் கொடுப்பேன். இதை நம்ம ஃபிசிக்ஸ் ஓரியன்டாகவும் கொஞ்சம் பார்ப்போம். இது எங்கேருந்து வந்துச்சு, இதில் இருக்க இஎம்சி இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் யார் யார் கொடுத்தா, எதெல்லாம் கம்பைன் பண்ணி எயின்ஸ்டீன் வந்து இந்த E=mc2 எதற்காக கொண்டு வந்தார், இந்த மாதிரி பல விஷயங்களை, பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த E=mc2 அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருவோம். இ அப்படிங்கிறது எனர்ஜி, எம் அப்படிங்கிறது மாஸ், சி அப்படிங்கிறது ஒளியின் வேகம், ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கண்டென்ட்டும் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, இதை எப்படி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணாங்கிறத பார்ப்போம். இ அப்படிங்கிறது வந்து எனர்ஜி. இதை முதல் முதல்ல மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் தான் ஒரு டெரிவேஷனாக இந்த உலகுக்கு கொண்டு வந்தார். எனர்ஜி அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான், அது வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறும் அப்படிங்கிறதையும் இவர் தான் இந்த உலகு சொன்னார். அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 18வது நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த எனர்ஜியை எல்லாரும் தனித்தனியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வெளிச்சம் வந்து தனியாகவும், சத்தம் வந்து தனியாகவும், ஒரு மேக்னெட்டிக் அதாவது காந்த விசை வந்து தனியாகவும், எல்லாமே தனித்தனி தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் சொன்ன ஒரு கருத்துனால தான் எல்லா எனர்ஜியும் ஒன்று தான், அது வந்து ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த உலகுக்கு புரிய வச்சார். 1791 இவர் வந்து லண்டனில் பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு பைண்டிங் பண்ணுற தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க அப்பா வந்து கொல்லர். இவர் வந்து இந்த பைண்டிங் பண்ணுற தொழிலில் இருக்கும்போது இவர்கிட்ட வர பைண்டிங் புக்ஸ் எல்லாத்தையும் இவர் வந்து படிச்சிருவார். அதனால இவருக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் சயின்ஸ் அந்த மேலெல்லாம் கொஞ்சம் நாட்டம் அதிகம். இப்படியே போயிட்டு இருந்த இவரோட லைஃப்பில் ஹம்ஃப்ரி டேவி அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஃபிசிக்ஸ்ட் லண்டனில் இருக்கிறவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடச்சிருக்கு. அவர் கூட சேர்ந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணணும், அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்ட இவர் நிறைய தடைகளுக்கு அப்புறம் அவர் கூட போய் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நல்ல லைஃப் போயிட்டு இருக்கும்போது, ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு எலக்ட்ரிசிட்டி டிவைஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மேக்னெட்டை கொண்டு போய் வைக்கும்போது அது வந்து டைரக்ஷனாக மாறுது. அப்போ தான் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஏன் இந்த டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறத இவர் பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஒரு நார்த் போலையும் நார்த்து போலையும் வச்சாதான் அந்த மேக்னெட் வந்து ஒரு டைரக்ஷனை மாற்றும். அப்படி அப்போனா அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அது வந்து ஆர்டினரியாக இருக்கிற மேக்னெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணி தான் இதோட டைரக்ஷன் அது வந்து திரும்பி இருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறாரு. இந்த கன்க்ளூஷனோட ரிசல்ட் தான் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாற்றலாம்னும், மேக்னெட்டிக் ஃபீல்டை எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாற்றலாம் அப்படிங்கிறதையும் ஒரு தியரியை எழுதுறாங்க. இதுவே ஒரு எனர்ஜி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படையாக இருக்குது. அதாவது எனர்ஜி அப்படிங்கிறது யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது, இது இந்த உலகத்தில் ஆல்ரெடி இருக்குது, இதை வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு தியரியிலேருந்து இவர் டெரைவ் பண்ணி கொண்டு வராரு. அதுதான் அந்த இ. இதற்காக சொல்லப்படுற ஒரு டெஃபினிஷன் தான் எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். இதுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியிலேருந்து நம்ம இப்போ கரண்ட்டை தயார் பண்ணுறோம், அதுதான் சோலார் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட் சூரியன்லேருந்து வருது, அதை வந்து ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் மூலியமாக நம்ம வச்சு இதை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றிக்கிறோம். இதுதான் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். லைட் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றிக்கிறோம். இதுதான் அவர் ஒரு எனர்ஜியாக நம்ம இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணலாமே தவிர்த்து இதை நம்ம உருவாக்கவும் முடியாது, இதை நம்ம அழிக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு கிளியரான டெஃபினேஷனை கொடுத்தாரு. இப்போது இந்த E=mc2 இ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது எம்க்கு வருவோம். எம் அப்படிங்கிறத மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழில் பேர் நிறை. ஏதாவது ஒரு விஷயத்தில் உள்ளே இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாத்தையும் சேர்த்து அதை டோட்டலாக சொல்கிறது அப்படிங்கிறது தான் மாஸ். இந்த மாஸ் நிறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகுக்கு எடுத்துகிட்டு வந்தவர்
பிரெஞ்சு நாட்டில் 16 லூயி அப்படிங்கிற ஒரு அரசர் ஆண்டுட்டு இருந்தப்போ அவரோட நாட்டு வருமான வரி அந்த துறையில் வேலை பார்த்த ஆண்டனி லாரன்ஸ் லோவைசர் அப்படிங்கிறவர் தான் இந்த மாஸ் அப்படிங்கிறத நம்ம உலகுக்கு கிளியராக சொன்னார். இவர் மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி டெரைவ் பண்ணார் அப்படின்னா, எவாப்ரேஷன் அண்டு கண்டென்சேஷன் மெத்தடில், அதாவது ஆவியாக்கிறது மூலியமாகவும் மறுபடியும் அதை குளிர்விக்கிறது மூலியமாகவும் நம்ம எந்த பொருளை ஆவியாக்கிறோமோ எந்த பொருளை குளிர்விச்சோமோ அது ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே சமையடை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமாக தான் இந்த மாஸ் அப்படிங்கிறத இவர் டெரைவ் பண்ணி சொன்னார். இந்த ஈக்குவேஷனில் நம்ம இப்போ இஐயும் எம்ஐயும் பார்த்துட்டோம், பாக்கி இருக்குது இந்த சி மட்டும்தான். இந்த சி அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஒளியின் வேகம். இந்த ஒளியின் வேகத்தை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். இவர் 1750 பிறந்தவர். இவரோட ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால நம்ம ஃபஸ்ட்டு இ பார்த்தோம் இல்லையா, அந்த இயில் அந்த இயை கண்டுபிடிச்சவர் மைக்கேல் ஃபாரடே, அவரை சந்திக்கிறதுக்கு இவர் வராரு. மேக்ஸ்வெல் பேசிக்காக ஒரு மேத்தமெட்டிஷியன். இவங்களோட ஃபியூச்சர் ரிசர்ச்சர்ஸில், அதாவது ஒரு எனர்ஜிக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பீடு இருக்கும், அப்போது இந்த லைட்டுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு டிரைவ் பண்ணி கொண்டு வர்றாரு. அதாவது இந்த ஒளியின் வேகம் அப்படிங்கிறது 300,000 km/s அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஒரு செகண்டுக்கு 300,000 km இந்த லைட் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டெரிவேஷனை கால்குலேட் பண்ணி கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம்தான் இந்த லைட் அப்படிங்கிறது எனர்ஜிலே சேருது. அதாவது ஒரு எனர்ஜி அப்படின்னு இருந்தால் தான் அதுக்கு வந்து ஸ்பீடு இருக்கும், வேகம் இருக்கும், எல்லாமே. இப்போது இந்த ஈக்குவேஷனில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம், இஎம்சி எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இந்த சிக்கு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயருக்கு தான் இப்போ நம்ம டெஃபினேஷனை பார்க்க போகிறோம். அதாவது 1840 வாழ்ந்த ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன். இவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயுமே ஆர்வம் இருக்குது. இவங்க தான் அந்த ஸ்கொயரை கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஸ்கொயருங்கிற டேர்மே அவங்க கண்டுபிடிக்கல, இந்த சிக்கு மேலே வர ஸ்கொயரை வந்து அவங்க தான் டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. நியூட்டன் அப்படிங்கிறவரை தெரியாது யாருமே இருக்க முடியாது. நியூட்டனின் 3 விதிகள் நம்ம எல்லா இடத்துலையுமே படிச்சிருப்போம். அப்படி இந்த நியூட்டன் சொல்கிற ஒரு லாவை பிரேக் பண்ணி தான் இவங்க இந்த சி ஸ்கொயர் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அதுக்கு ஒரு சர்டன் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறத நியூட்டன் சொல்லியிருக்காரு. அதுவே அந்த டிஸ்டன்ஸ் 2 மடங்காக இருக்கும்போது இந்த எனர்ஜியும் 2 மடங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது. இந்த ஸ்மெலி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அதுவே இந்த டிஸ்டன்ஸ் 2 ஆகும்போது இந்த எனர்ஜி வந்து 4 மடங்கு ஆகும் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இதை வந்து ஒரு கிளியரான எக்ஸ்பிரிமெண்ட்னாலையும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது கீழே வந்து தரையில் வந்து ஒன்று கிளே, அதாவது களிமண்ணால் ஆன ஒரு பரப்பு வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. மேலேருந்து ஒரு மெட்டல் பாலை வந்து கீழே போடுறாங்க. இது வந்து ஒரு அடி டிஸ்டன்ஸ்லேருந்து அவங்க போடும்போது அது வந்து 1 சென்டிமீட்டராக கீழே போயிருக்கு. அந்த 1 சென்டிமீட்டர் தான் அதோட ஃபோர்ஸ். அவங்க அதை 2 அடியிலேருந்து போடும்போது நியூட்டன் சொன்னபடி அது வந்து 2 சென்டிமீட்டர் தான் உள்ளே போகணும், ஆனால் இவங்க டிரைவ் பண்ணபடி அது வந்து 4 சென்டிமீட்டர் உள்ளே போயிருந்துச்சு. இதுதான் இந்த சி ஸ்கொயர் 2 மடங்கு அப்படிங்கிறதோட டெஃபினேஷன். இந்த சி ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கேருந்து தான் வந்துச்சு. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் 1905 வாழ்ந்த எயின்ஸ்டின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் E=mc2 அப்படிங்கிறத டெரைவ் பண்ணுறாரு. இந்த ஈக்குவேஷனுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பெரிய கதைகள் இருக்குது. இந்த E=mc2 அவர் எப்படி ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா, எனர்ஜி=மாஸ் அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும். இந்த சி ஸ்கொயரை ஏன் கொண்டாந்து இதில் சேர்த்தார் அப்படின்னா, ஒளி வேகத்தில் ஒரு நிறை ட்ராவல் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய எனர்ஜியை வெளிவிடும் அப்படிங்கிறது தான் அவரோட தியரி. அதாவது ஒரு சின்ன பார்ட்டிகளோ பெரிய பார்ட்டிகளோ லைட் ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ணும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை வெளியே விடும் அப்படிங்கிறது தான் இவரோட ரிசல்ட், கன்க்ளூஷன், இந்த ஈக்குவேஷனோட அர்த்தம் எல்லாமே. இதை எந்த நாடுகள் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஏன் ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே வந்து பாம்பு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஜெர்மனியில் பிறந்தவர். இந்த ஜெர்மனி அப்படிங்கிற இடம் தான் ஃபிசிக்ஸோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், மேஜரான ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஜெர்மனியில் தான் நடக்கும். இந்த ஜெர்மனியில் சர்வாதிகார ஆட்சி பண்ணவர் தான் ஹிட்லர். ஹிட்லரை பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறவர் தான் ஹிட்லர். இந்த ஹிட்லருக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அப்போது சர்வாதிகார ஆட்சியில் இருந்த ஹிட்லர் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நிறைய சயின்டிஸ்ட்டை வச்சு ஒரு மிகப்பெரிய ஆட்டம் பாம்பை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணிகிட்டு இருக்காரு.
இவர் வந்து ஒரு ஆட்டம் மேலே ஆல்ஃபா பார்ட்டிக்கலை மோத விடுறது மூலயமா இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுட்டு இந்த ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இதில் ஒரு மேஜரான தப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் லியோ ஸ்லிசர் அப்படிங்கிறவர் தான் இந்த ஈக்குவேஷனில் அவங்க பண்ணுற ரிசர்ச்லேயும் ஒரு தப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சார். இவர் இந்த தப்பை வந்து கொண்டு போய் எயின்ஸ்டீன்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதாவது இதில் இந்த மோதத்துக்கு யூஸ் பண்ணுற ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு பதிலாக நம்ம நியூட்ரானை யூஸ் பண்ணால் இது வந்து மல்டிப்ளை ஆகும், அப்போ வந்து இதை வந்து கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனாக இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம், அப்போது இதுலேருந்து வர எனர்ஜி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதை வந்து எயின்ஸ்டீன் கூட டிஸ்கஸ் பண்ணுறாரு. இப்போது டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் யூஎஸ்க்கு கொடுத்துருங்க, இது வந்து ஜெர்மனியில் கிடைச்சா வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், இது வந்து நீங்கள் யூஎஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அவரோட தூண்டுதலின் பேரில் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எயின்ஸ்டீன் இந்த ஒரு மெத்தடை இந்த ஒரு ஃபார்முலாவை யூஎஸ்க்கு வந்து லெட்டர் எழுதி யூஎஸ் பிரசிடெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி இந்த விஷயத்தை வந்து யூஎஸ்க்கு கொடுக்குறாரு. இதில் இருக்க விஷயத்தை கேட்ச் பண்ணிக்கிட்ட யூஎஸ் மன்ஹதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டே உருவாக்கி இதில் நிறைய ஆட்டம் பாம் செய்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை எயின்ஸ்டீன் யூஎஸ்க்கு கொடுத்ததுனால எயின்ஸ்டீனுக்கு யூஎஸோட சிட்டிசன்ஷிப்பே கிடைக்குது. இவர் அங்கே போயிடுறாரு. அப்போது ஜெர்மனியும் ஜப்பானும் இந்தமாரி உலக போர் நடந்துகிட்டு இருக்கப்போ இந்த நாடுகள்லாம் எதிரியாக இருக்கப்போ ஆட்டம் பாம் கிரியேட் பண்ணி ஜெர்மனி மேலே போடலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. 1945 ஜெர்மனி அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிடுது. அதாவது எங்களால் உங்களை எதிர்த்து போர் பண்ண முடியல, நாங்கள் வந்து சரண்டர் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி போய் அமெரிக்காவில் வந்து சரண்டர் ஆகிடுறாங்க. ஜெர்மனி மேலே போட வச்சுருந்த ஒரு குண்டை தான் தூக்கி ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நகாசாக்கி மேலே யூஎஸ் கவர்மெண்ட் போடுது. இந்த ப்ராஜெக்டில் எயின்ஸ்டீன் பங்கு எடுத்துக்கலை அப்படின்னாலும் இந்த ஈக்குவேஷனுக்கு பின்னாடி அந்த ஈக்குவேஷனால் உருவான ஆட்டம் பாம்புக்கு பின்னாடி அந்த ஆட்டம் பாம்னால் அழிஞ்ச ஹிரோஷிமா நகாசாக்கி பின்னாடி இந்த எயின்ஸ்டீனோட ஈக்குவேஷன் தான் இருக்குது, எயின்ஸ்டீன் தான் இருக்காரு. அதனால எயின்ஸ்டீனோட இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனால் எயின்ஸ்டீன் வந்து இதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் எதையும் இந்த ஈக்குவேஷனை வந்து கிரியேட் பண்ணலை. இவர் வந்து இந்த ஈக்குவேஷனை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்டாக வச்சு கிரியேட் பண்ணார். நாளடைவில் தான் இந்த ஈக்குவேஷனை உலகம் உருவான கதையோட ஒப்பிட்டு பார்த்தாங்க, அதாவது பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் மாஸ் தான் வெடித்து நம்ம உலகம் எல்லா பிளானட்ஸுமே கிரியேட் ஆனிச்சு அப்படிங்கிறது தான் இந்த பிக் பேங் தியரியில் சொல்லுவாங்க. இந்த பிக் பேங் தியரியில் ஒரு சர்டைன் எனர்ஜி சிதறினதுனால தான் நம்ம உலகம் இந்த மற்ற பிளானட்ஸ் அப்படிங்கிற மாஸ் உருவானுச்சு அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் கூட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப சரியாக அமைது. அவ்வளோ பெரிய ஆக்கத்திலேருந்து ஹிரோஷிமா நகசாக்கி அப்படிங்கிற ஒரு பெரிய அழிவு வரைக்கும் கொடுத்த இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சதுனால எயின்ஸ்டீனுக்கு 1999 டைம்ஸ் மேகசின் ஜீனியஸ் ஆஃப் த செஞ்சுரி, அதாவது இந்த செஞ்சுரியிலேயே இவர் தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு ஒரு விருதையும் கொடுத்தாங்க. என்ன தான் நம்ம பெருசாக ரொம்ப தெளிவாக பேசுகிறதா நினச்சி இந்த ஈக்குவேஷனுக்கு டெஃபினிஷன் கொடுத்தாலும் எயின்ஸ்டீன் அளவுக்கு யாராலையுமே இந்த ஈக்குவேஷனுக்கு டெஃபினிஷனை கொடுக்கவே முடியாது, ப்ராக்டிக்கலாக இதை கண்ணால் பார்க்கவும் முடியாது. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ரெண்டு பேரை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக இந்த வீடியோவில் என்னால் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். இந்த வீடியோவில் உள்ள இந்த நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை இன்னும் நீங்கள் நெட்டில் நிறையா சர்ச் பண்ணி படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இதிலேயே இன்னும் என்னென்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.